வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணியின் பிரதான செய்தியுடன். சர்வதேச தலையின்றி நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல ஒத்துழைக்குமாறு உலக தலைவர்களிடம் ஜனாதிபதி வேண்டுகோள். தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் கலந்துரையாடல். இலங்கையில் இடம்பெற்ற இனப்படுகொலைக்கு காங்கிரசும் திமுகவும் காரணம் என அதிமுக குற்றச்சாட்டு. சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று நள்ளிரவு முதல் 195 ரூபாவால் அதிகரிப்பு. இலங்கையை புதிய பரிமாணத்தில் நோக்குமாறு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உலக தலைவர்களிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் 73rd பொதுச்சபை கூட்டத்தொடரில் உரையாற்றிய போதே ஜனாதிபதி இந்த வேண்டுகோளை முன்வைத்தார். அனைத்து மக்களுக்கும் ஐக்கிய நாடுகளை நெருக்கமாக்குதல் நியாயமான அமைதியான மற்றும் நிலையான சமூகத்திற்கான சர்வதேச தலைவர்களின் பொறுப்பு என்பது இம்முறை பொதுச்சபை கூட்டத்தொடரின் துணைப்பொருளாகும். ஐக்கிய நாடுகள் சபையில் அங்கம் வகிக்கும் 199 நாடுகள் இம்முறை கூட்டத்தொடரில் பங்கேற்றுள்ளன. உலகின் பலம் வாய்ந்த பயங்கரவாத அமைப்பொன்றை இலங்கையின் பாதுகாப்பு படையினர் தோற்கடித்துள்ளனர். அதனாலேயே இலங்கை இன்று பிளவுபடாமல் நிலையான சமாதானத்துடன் கூடிய நாடாக காணப்படுகின்றது. 10 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இலங்கையை எனது தாய் நாட்டை புதிய பரிமாணத்தில் நோக்குமாறு அனைத்து உலக நாடுகளிடமும் நான் கோருகிறேன். புதிய கருத்துக்களுடன் எனது நாட்டை அவதானியுங்கள். பாரிய யுத்தம் நிறைவு பெற்றுள்ளது. அமைதியான நாட்டில், தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட்டுள்ள நாட்டில், தேசிய ஒற்றுமை பலப்படுத்தப்பட்டுள்ள நாட்டில், மீண்டும் யுத்தம் ஒன்று ஏற்படுவது தடுக்கப்பட்டுள்ள நாட்டில், மனித உரிமைகள் பாதுகாக்கப்படும் நாட்டில், பொருளாதார அபிவிருத்தி சிறந்த நாளைக்காக புதிய கருத்துக்களுடன் புதிய எண்ணங்களுடன் அனைவரும் எனது தாய் நாட்டை பார்த்து எமக்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். எமக்குள்ள பிரச்சனையை நாமே தீர்த்துக் கொள்வதற்கு இடமளிக்குமாறு நான் கோருகிறேன். சர்வதேச அச்சுறுத்தல்கள் சுயாதீன நாடென்ற ரீதியில் எமக்கு தேவையில்லை. இலங்கையர்கள் என்ற ரீதியில் தீர்க்க வேண்டிய பிரச்சனைகளை நாமே தீர்ப்பதுடன் அதற்காக உங்களின் ஒத்துழைப்பை கோருவதுடன் எனது தாய் நாட்டிற்குள் வாழ்கின்ற மக்களின் சந்தேகம், அச்சம், நம்பிக்கையின்மை ஆகியவற்றை நீக்கி அனைத்து இனங்களுக்கும் இடையே பலமான ஒற்றுமையை கட்டி எழுப்பி நமது அரசாங்கம் முன்னெடுக்கும் வேலை திட்டத்துக்கு உங்கள் அனைவரிடம் ஒத்துழைப்பை வேண்டி நிற்கிறோம். ஐக்கிய நாடுகள் சபையின் 73rd பொதுச்சபை கூட்டத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஆற்றிய உரை உலகின் கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்கா மற்றும் அமெரிக்க மக்களுக்காக நாம் முன்னிற்கிறோம், உலகிற்காக முன்னிற்கிறோம். இது எமது நாட்டு மக்கள் மற்றும் அமைதிக்காக முன்னிற்கும் அனைவருக்கும் சிறந்த செய்தியாகும். உரிமை, மக்களின் விருப்பு, பாதுகாப்பு மற்றும் சமாதானத்திற்கு நாடுகள் மதிப்பளிக்க வேண்டும். இதன் காரணமாகவே சுதந்திரம், சர்வதேச ஆட்சி, கட்டுப்பாடு மற்றும் ஆதிக்கம் ஆகியவற்றை அமெரிக்கா எப்போதும் தெரிவு செய்கிறது. தெரிவு செய்யப்படாத உலக அதிகாரத்திற்கு அமெரிக்காவின் இறையாண்மை அடிபணியாது. அமெரிக்கா அமெரிக்கர்களினாலேயே நிர்வகிக்கப்படுகிறது. உலகமயமாதல் கருத்தியலை நாம் நிராகரிப்பதுடன் தேசப்பற்று கோட்பாட்டின் அடிப்படையில் செயற்படுகின்றோம். இறையாண்மை மீதான அச்சுறுத்தலை பொறுப்பு வாய்ந்த நாடுகள் பாதுகாக்க வேண்டும். பூகோள ஆட்சியிலிருந்து மாத்திரமல்ல, நிர்பந்தம் மற்றும் ஆதிக்கத்திலிருந்தும் பாதுகாப்பு பெற வேண்டும். அமெரிக்கா தலையீடு செய்துள்ள பூகோள விடயங்கள் தொடர்பிலும் அமெரிக்க ஜனாதிபதி இதன்போது கருத்து தெரிவித்தார். இங்குள்ள பெரும்பாலான நாடுகளின் உதவியுடன் வடகொரியாவில் நிலவும் நெருக்கடியை சமாதானத்தை நோக்கி இட்டுச் செல்வதற்கான இயலுமை கிட்டியுள்ளது. கொலை மற்றும் அழிவுகளே ஈரான் தலைவருக்கு தெரிந்த விடயங்கள். அயல் நாடுகளை அவர்கள் மதிப்பதில்லை. ஈரான் மக்களுக்காக ஒத்துழைக்குமாறு அனைத்து நாடுகளிடமும் நாம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். 200 பில்லியன் பெறுமதியான சீன பொருட்களுக்கு ஐக்கிய அமெரிக்காவினால் புதிய வரி விதிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் கொடுக்கல் வாங்கல் முறைமையை அம்மால் அனுமதிக்க முடியாது. வெனிசுவேலாவில் தற்போது மனித அவலத்தை பார்க்கிறோம். வெனிசுவேலா உலகின் செல்வந்த நாடாக அண்மைய வரலாற்றில் காணப்பட்டது. எண்ணெய் வள நாட்டின் மக்கள் வறுமையானவர்களாக மாறியுள்ளனர். நாம் அச்சமின்றி அமைதியையும் நம்பிக்கையையும் மன்னிப்பு இன்றி பாதுகாப்பையும் ஏற்படுத்த வேண்டும். A human tragedy, as an example, in Venezuela. More than 2 million people. அனுராதபுரம் சிறைச்சாலையில் தமிழ் அரசியல் கைதிகள் 13rd நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டு வரும் கைதிகளை சந்திப்பதற்காக அரசியல்வாதிகள் சிலர் இன்று அனுராதபுரம் சிறைச்சாலைக்கு சென்றிருந்தனர். பாராளுமன்ற குழுக்களின் பிரதி தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் உள்ளிட்டோர் இன்று கைதிகளை சந்தித்தனர். அவருடைய கோரிக்கை புனர்வாழ்வு அளிக்கப்பட வேண்டும் அல்லது விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துதான் அவர்கள் உண்ணா நோம்பி இருக்கிறார்கள். நல்லொரு தீர்வு கிடைக்காத வரைக்கும் தாங்கள் அந்த உண்ணா நோன்பை செய்வதாகவும், காலம் தாழ்த்தப்படுமா இருந்தால் இப்பொழுது எடுக்கின்ற மருந்துகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு தாங்கள் ஒரு முடிவுக்கு வரப்போவதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். இதேவேளை அலரி மாளிகையில் இன்று நடைபெற்ற கலந்துரையாடலில் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளதாக அறிய முடிகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். கலந்துரையாடல் நிறைவு பெற்ற பின்னர் அலரி மாளிகையிலிருந்து வெளியேறிய இரா சம்பந்தன் மற்றும் எம் ஏ சுமந்திரன் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்காமல் சென்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினரும் ஊடக பேச்சாளருமான எம் ஏ சுமந்திரன் மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே ஆகியோருக்கிடையில் இன்று மாலை அலரி மாளிகையிலே விசேட கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றிருந்தது. அந்த கலந்துரையாடலில் பேசப்பட்ட பகிரப்பட்ட விடயங்கள் தொடர்பில் நாங்கள் தேடியறிவதற்கு முற்பட்ட போதிலும் அதற்கான சாத்தியக்கூறுகள் முற்றுமுழுதாக அற்றுப்போயிருந்தன. அவர்களிடம் நாங்கள் கருத்துக்களை கேட்பதற்கு முற்பட்ட போதிலும் அவர்கள் தங்களுடைய வாகனங்களை நிறுத்தாமல் சென்றதை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. காளிமுத்துச்சந்திரன், நியூஸ் செய்திகளுக்காக அலரி மாளிகை வளாகத்திலிருந்து. தியாக தீபம் திலீபனின் 31வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளில் இன்று நினைவேந்தல் நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன. யாழ்ப்பாணம் நல்லூரில் உள்ள தியாக தீபம் திலீபனின் நினைவு தூபியில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நினைவேந்தல் அஞ்சலி நிகழ்வை யாழ் மாநகர சபை ஏற்பாடு செய்திருந்தது. அஞ்சலி செலுத்துவதற்கு இடையூறு விளைவிக்காமல் திலீபனின் 31வது நினைவேந்தல் பருத்தித்துறையில் அமைந்துள்ள அவரின் நினைவு தூபிக்கு முன்பாக நடைபெற்றது. மலர் மாலை அணிவித்து ஈகைச்சூடர் ஏற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ் பல்கலைக்கழகத்திற்கு முன்பாக திலீபனின் நினைவு தின நிகழ்வுகள் நடைபெற்றன. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் விரிவுரையாளர்கள், பதில் துணைவேந்தர் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். மற்றொரு நினைவேந்தல் நிகழ்வு கிளிநொச்சி மாவட்ட காணாமல் போனோரின் உறவினர்களினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு வணிகர் கழகத்தின் ஏற்பாட்டில் தியாக தீபம் திலீபனின் நினைவு தின நிகழ்வு நடைபெற்றது. மன்னார் பொது அமைப்புகள் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த தியாக தீபம் திலீபனின் 31வது நினைவேந்தல் நிகழ்வு மன்னாரில் இன்று நடைபெற்றது. இதன்போது திலீபனின் உருவப்படத்திற்கு மலர் தூவி தீபமேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிழக்கு இளைஞர் அமைப்பு ஏற்பாடு செய்திருந்த திலீபனின் 31வது நினைவேந்தல் நிகழ்வு காரைதீவில் இன்று நடைபெற்றது. காரைதீவு ஆற்றங்கரை பிள்ளையார் கோயிலில் பூஜை வழிபாடுகள் இடம்பெற்றன. அமரர் பிரதமர் எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்கவின் 59வது நினைவு தினம் இன்றாகும். முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க மற்றும் சுனேத்ரா பண்டாரநாயக்க உள்ளிட்ட குடும்ப உறுப்பினர்களின் பங்கேற்புடன் அத்தனகல்ல பண்டாரநாயக்க சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தும் நிகழ்வு இன்று காலை நடைபெற்றது. மத அனுஷ்டானங்களின் பின்னர் பண்டாரநாயக்க சமாதிக்கு மலரஞ்சலி செலுத்தப்பட்டது. ஆண்டு கொழும்பு மாநகர சபைக்காக போட்டியிட்டதனூடாக அரசியலில் பிரவேசித்த பண்டாரநாயக்க 1951ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியில் இருந்து விலகி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை ஸ்தாபித்தார். 1956ஆம் ஆண்டு நடைபெற்ற பொது தேர்தலில் வெற்றியீட்டிய அவர் இலங்கையின் 4வது ஜனாதிபதியாக தெரிவானார். எஸ் டபிள்யூ ஆர் டி பண்டாரநாயக்கவின் 59வது நினைவு தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த மற்றொரு நிகழ்வு ஹொரணை நகரசபை மண்டபத்தில் நடைபெற்றது. மீரட்டே திபென்னாவ் ஜனதாவட் ஐதி. நாட்டு மக்களுக்கு சொந்தமான சொத்துக்களை திருடவில்லை. பண்டாரநாயக்க உயிரிழந்த சந்தர்ப்பத்தில் ஃப்ரோஸ்மிட் பிளேஸில் இருந்த வீட்டையும் அடகு வைத்திருந்தார். டட்லி சேனநாயக்க உயிரிழக்கும் போது அவரின் கணக்கில் 90 ரூபாயே இருந்தது. இவ்வாறான தலைவர்கள் தற்போது உள்ளனரா என்பது பாரிய பிரச்சனையாகும். உயரிய சபையான பாராளுமன்றம் கொள்ளையர்களின் குகையாக தற்போது மாறியுள்ளது. பார்லிமென்ட் ஹொர குஹாவக் மாவட்ட பத்தலாதியனோ
சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை இன்று நள்ளிரவு முதல் 195 ரூபாயால் அதிகரிக்கப்படவுள்ளது. இதற்கான அனுமதியை எரிவாயு விற்பனை நிறுவனங்களுக்கு வழங்கியுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது. எரிவாயு விற்பனை நிறுவனங்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு விலையை அதிகரிப்பதற்கு அமைச்சரவை கடந்த வாரம் இணக்கம் தெரிவித்தது. இந்த தீர்மானம் வாழ்க்கை செலவு குழுவிற்கு சமர்ப்பிக்கப்பட்டதை அடுத்து சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலையை 195 ரூபாவினால் அதிகரிக்க வாழ்க்கை செலவு குழு தீர்மானித்தது. அதற்கமையே 1538 ரூபாவாக காணப்பட்ட 12.5 கிலோகிராம் எடையுடைய சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 1733 ரூபாவாக இன்று நள்ளிரவு முதல் அதிகரிக்கப்படவுள்ளது. போக்குவரத்து கட்டணத்தை அடிப்படையாக கொண்டு மாவட்ட ரீதியாக எரிவாயு சிலிண்டரின் விலையில் சிறு வித்தியாசங்கள் காணப்படும் என நிதியமைச்சின் பேச்சாளர் ஒருவர் கூறினார். இதேவேளை போக்குவரத்து கட்டணங்களை அதிகரிக்க வேண்டும் என கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் சமையல் எரிவாயு விநியோகஸ்தர்கள் கூறினார். 2007 ஆண்டு விலை சூத்திரம் நடைமுறைப்படுத்தப்பட்டதன் பின்னர் எரிவாயுவின் விலை சுமார் 35 தடவைகள் குறைக்கப்பட்டு அதிகரிக்கப்பட்டுள்ளது. எமது மட்டத்திலிருந்து இதன் முகாமைத்துவப்படுத்த முடியாவிடின் இதனை எம்மால் முன்னெடுத்து செல்ல முடியாது என்பதை நான் கூறிக்கொள்கிறேன். அதனால் போக்குவரத்து கொடுப்பனவுக்கு குறைந்தபட்சம் சிலிண்டர் ஒன்றுக்கு 7 ரூபாவை கோருகின்றோம். பொருட்கள் மற்றும் சேவை கட்டணங்கள் கடந்த காலங்களில் அதிகரிக்கப்பட்டன. எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டதுடன் கடந்த 20 தேதி நள்ளிரவு முதல் பஸ் கட்டணங்கள் 4 வீதத்தால் அதிகரிக்கப்பட்டன. எரிபொருள் விலை அதிகரித்தமையினால் பாடசாலை போக்குவரத்து வேன் கட்டணங்களும் 5 வீதத்தினால் அதிகரிக்கப்பட்டன. அடுத்த மாதம் 1 முதல் ரயில் கட்டணங்களை 15 வீதத்தால் அதிகரிக்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய பொருளாதார நிலைமை தொடர்பில் நேற்று நடைபெற்ற சட்டன நிகழ்ச்சியின் போது கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டன. எமது நாட்டின் கொள்கை தொடர்பிலான அமைச்சொன்று இல்லை, சிறு குழுவிடமே தற்போது அது காணப்படுகின்றது. அது பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் உள்ளது. ஆனால் எதுவும் இல்லை, பொருளாதாரம் தொடர்பில் ஆளுமையுள்ள குழு ஒன்று காணப்பட வேண்டும். அரசியல்வாதிகள் அல்ல, வரவு செலவு திட்டத்தினூடாக நிதி ஒதுக்கப்படுகையில் அந்த அமைச்சர்கள் தமக்கு தேவையானவற்றை முன்னெடுக்கின்றனர். இவற்றுக்கு யார் பொறுப்பு கூறுவது? ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் உலகின் எங்கேனுமிருந்து வருகை தந்து நாட்டின் பொருளாதாரம் தொடர்பிலான முக்கிய அனைத்து பதவிகளையும் பெற்று அந்த அரசாங்கம் தோல்வியடைந்த பின்னர் வெளியேறும் குழு ஒன்று உள்ளது. அவர்கள் செல்வதல்ல பிரச்சினை. முடியுமான அனைத்து உடன்படிக்கைகளையும் கைச்சாத்திட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு வழங்க முடியுமான வரி சலுகைகளை வழங்கி நாட்டை சீரழித்து விட்டு வெளியேறுவர். யார் அது? ஒருவர் பிரதமர் மலிக் சமரவிக்ரம, சரித்தராத்வத்த பாஸ்கரலிங்கம், அர்ஜுன மகேந்திரன். இந்த ஐவருமே நாட்டின் பொருளாதாரத்தின் எதிரிகள். சுதந்திரத்தின் பின்னர் நாம் இன்று பாரிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளோம். அதனை மக்கள் அறிய மாட்டார்கள், பாராளுமன்றத்திற்கும் தெரியாது. அரசாங்கத்தின் வருமானம் வீழ்ச்சியடைந்துள்ளமை தொடர்பில் கவனம் செலுத்தப்படவில்லை. திருமதி பண்டாரநாயக்க ஜே ஆர் ஜெயவர்தனவிடம் நாட்டை ஒப்படைக்கும் போது நாட்டின் மொத்த தேசிய வருமானம் 24 வீதமாக காணப்பட்டது. எந்த ஒரு அரசாங்கத்தின் கீழும், எந்த ஒரு ஜனாதிபதியின் கீழும், எந்த ஒரு பிரதமரின் கீழும் 24 அல்ல, 24 அருகில் கூட செல்ல முடியவில்லை. இதுவே இந்த பொருளாதார நெருக்கடியின் ஆரம்பம். 2 மில்லியன் சுற்றுலா பயணிகள் வருகை தருகின்றனர். ஆனால் அதன் மூலம் கிடைக்கும் வருமானம் 3 மில்லியன் மாத்திரமே. இதற்கு தீர்வாக கடன் பெறுகின்றனர். பொருளாதார நிலைமை தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க குருநாகலில் இன்று கருத்து வெளியிட்டார். கடனை மீள செலுத்த வேண்டியுள்ளதனாலேயே எமது பிரச்சினை மேலும் உக்கிரமடைகின்றது. இந்த வருடத்தில் சுமார் 3000 மில்லியன் டாலர் கடனை மீள செலுத்துகின்றோம். அடுத்த வருடம் 4000 மில்லியன் டாலரை செலுத்த வேண்டியுள்ளது. மீண்டும் கடன் பெறாமல் கடனை செலுத்த வேண்டும். டாலர் பிரச்சினையை எதிர்கொள்ள வேண்டுமாயின் நாம் முழுமையாக ஏற்றுமதி பொருளாதாரத்திற்கு செல்ல வேண்டும். நாம் முதலீட்டு வலயங்களை உருவாக்குகின்றோம். ஏற்கனவே பிங்கிரியவில் 800 ஏக்கரை ஒதுக்கியுள்ளோம். மாவத்தகமவிலும் காணி தொடர்பில் நாம் ஆராய்கின்றோம். குளியாப்பிட்டியில் 2 தொழிற்சாலைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நினைக்கிறேன். வியகமவில் நான் ஒரு தொழிற்பேட்டையை உருவாக்கினேன். இறுதியில் தொகுதியின் அரைப்பகுதி முழுவதும் தொழிற்சாலைகள் இருக்கின்றன. தொழிற்சாலைகள் இல்லாத பகுதிகளில் வீடுகள் உள்ளவர்கள் கொள்கலன்களை நிறுத்துவதற்கு இடமளித்து பணம் பெறுகின்றனர். அதுவும் சிறந்த தொழில் முயற்சியாகும்.
அத்தகைய செயற்பாடுகளையே மேற்கொள்ளப் போகின்றோம். வருகின்ற வெளிநாட்டு முதலீடுகளில் ஒரு பகுதி எமக்கு கிடைக்கும். அதே போன்று இரணவில சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்ய போகின்றோம். கொழும்பிலிருந்து கம்பகாவிற்கு அனுப்பிய அபிவிருத்தியை கம்பகாவிலிருந்து குருநாகலுக்கு அனுப்பி அங்கிருந்து கண்டிக்கு அனுப்ப உள்ளோம். கொழும்பில் உள்ள அபிவிருத்தியை களத்துறைக்கு அனுப்பி வர்த்தக வலயங்களை ஆரம்பித்து சுமார் 10,000 ஏக்கர் வர்த்தக வலயத்தை ஏற்படுத்த உள்ளோம். சுற்றுலா வலயங்களை ஏற்படுத்துகின்றோம். அதற்காகவே பணம் தேவைப்படுகிறது. குருநாகலை மலையத்தவ மகளிர் கல்லூரியின் ஆரம்ப பிரிவிற்கான புதிய 3 மாடி கட்டட திறப்பு விழா மற்றும் பரிசளிப்பு விழா ஆகியவை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இன்று நடைபெற்றன. அமைச்சர் மங்கள சமரவீரவின் ட்விட்டர் பதிவு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்து வெளியிட்டார். கொழும்பு பேராயர் மனித உரிமைகள் தொடர்பில் வெளியிட்ட கருத்து குறித்து அமைச்சர் மங்கள சமரவீர ட்விட்டரில் பதிவு ஒன்றை மேற்கொண்டிருந்தார். பேராயர் பிரபலியம் அடைவதற்காக தவறான கருத்துக்களை சமூகமயப்படுத்துவதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. உண்மையிலேயே இது அரசாங்கத்தின் நிலைப்பாடா என்பதை நாம் அறிய வேண்டும். ஏனெனில் அவர் தற்போதைய அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை வெளியிட்டுள்ளார். அவர் நிதியமைச்சராகவும் ஊடகங்களுக்கு பொறுப்பாக உள்ள அமைச்சராகவும் இருக்கிறார். அமைச்சர் என்ற வகையில் அவர் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை கூறினாரா என்பதை நாம் அறிய வேண்டும். தற்போது ஜனாதிபதி நாட்டில் இல்லை, பிரதமர் விளக்கம் அளிக்க வேண்டும். அவர் இதுவரை அவ்வாறு செய்யவில்லை. இதனை தவறான முன்னுதாரணமாகவே நாம் காண்கிறோம். இதன் போது ஊடகவியலாளர்கள் முன்னாள் ஜனாதிபதியிடம் கேள்வி எழுப்பினர். ஒரு ASP உள்ளார், ASP-யை கேட்டுள்ளேன், இதனை விட பாதுகாப்பினை வழங்குமாறு கூறினேன். சிறையில் அடைத்து பாதுகாப்பு வழங்குவார்கள். சிறந்த பாதுகாப்பு உள்ள இடம் சிறைச்சாலை என கூறுவார்களோ தெரியாது. அவர் விசேடமாக ஒன்றுமில்லை, சகோதரர் என்ற ரீதியில் இன்று சந்திக்க வேண்டும். மத்திய அதிபோக வீதியின் மோசடி தொடர்பில் நாம் பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியிருந்தோம். நேற்றைய சட்டண அரசியல் விவாத நிகழ்ச்சியில் அரசாங்கத்தின் பிரதிநிதிகள் இருவர் தெரிவித்த கருத்துக்கள் அடுத்து. தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட 900 மில்லியன் அமெரிக்க டாலரில் நிர்மாணிக்கப்பட்ட அதிபோக வீதியில் பயணிக்க முடியும். குருநாகல் வரை அதிபோக வீதியில் பயணிக்க முடியும். குருநாகலில் இருந்து கண்டிக்கு செல்லும் வீதியை 4 பகுதிகளாக மாற்றினால் எவ்வளவு செலவாகும்? கடனை பெற்று அதனை பயன்படுத்துகின்றோமா? கடனை செலுத்துபவர்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய வகையில் முறையான திட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றதா? இல்லை. அதிபோக வீதிக்காக செலவிடப்பட்ட நிதியில் காங்கேசன் துறையிலிருந்து கதிர்காமம் வரையில் ரயில் பாதை ஒன்றை நிர்மாணித்திருக்க முடியும். சரியான இடத்திலா உள்ளோம் என அரசாங்கம் திரும்பி பார்க்க வேண்டும். தம்மை பதவிகளில் அமர்த்தியவர்கள் சிறந்தவர்களா என சிந்திக்க வேண்டும். பொருளாதாரத்தை முன்னெடுத்துச் செல்வதற்கு அவர்களுக்குள்ள தகுதி என்ன என்பதை பார்க்க வேண்டும். மங்கள சமரவீரவுக்கு நிதியமைச்சு வழங்கப்பட்டது. நிதியமைச்சர் எவ்வாறு வெகுசன ஊடக அமைச்சு பொறுப்பை வகிப்பது? நிதியமைச்சு பதவியை வகிக்க வேண்டும், இல்லாவிடின் ஊடக அமைச்சு பதவியை வகிக்க வேண்டும். பொருளாதார கொள்கைகள் தீர்மானிக்கப்படும் இடங்களில் உள்ளோர், கல்வி அமைச்சு பொறுப்பை வகிப்போர், இவ்வாறான பல துறைகளில் உள்ளவர்களிடம் நாட்டை மேம்படுத்துவதற்கான ஆளுமை, வேலை திட்டம் காணப்பட வேண்டும். இன்று அவ்வாறான நிலைமை இல்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கு இந்த துறைகளில் உள்ள நிபுணர்களின் திறமை மற்றும் புலமையை இந்த அரசாங்கம் பெற்றுள்ளதா? இல்லை. முன்னர் இருந்தவர்கள் ஏலங்காவிற்கு மச்சானை நியமித்தனர். விக்ரமசிங்க வந்ததன் பின்னர் நெருங்கிய நண்பரின் சகோதரர் நியமிக்கப்பட்டார். இதன் மூலம் அவர்களின் நலன் மேம்படுகிறதே தவிர நாடு மேம்படவோ பொருளாதார நெருக்கடிக்கு பதில் தேடுவதற்காக செயற்படுவதாகவோ நமக்கு தென்படவில்லை. புத்திசாலிகளை தெரிவு செய்வதற்காகவே தேசிய பட்டியல் முறை பயன்படுத்தப்பட்டது. இன்று தேசிய பட்டியலை எதற்காக பயன்படுத்துகின்றனர்? தேர்தலில் தோல்வியடைந்த தமது நண்பர்களை உறுப்பினர்களாக்குவதற்கு இன்று தேசிய பட்டியலை பயன்படுத்துகின்றனர். இறுதியில் அவர்கள் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். சில பதவிகளுக்கு தமது பாடசாலை நண்பர்கள் உறவினர்களை நியமிக்கின்றனர். சிலரால் நடக்கக்கூட முடியாது. சில கூட்டத்தாபனங்களின் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளவர்கள் 75-80 வயதை தாண்டியுள்ளனர். நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வதற்கான ஆளுமையோ வேலை திட்டமோ இல்லை என்பது நிரூபணமாகியுள்ளது. ஊழல் ஒழிப்பு செயலணியின் நாமல் குமாரவின் தொலைபேசி உரையாடலை அடிப்படையாக கொண்டு அவரின் வீட்டுக்கு அடிக்கடி செல்வதாக தெரிவித்து கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய கைது செய்யப்பட்ட இந்திய பிரஜை தொடர்பில் தற்போது அதிகளவில் பேசப்படுகின்றது. கைது செய்யப்பட்டுள்ள இந்திய பிரஜை குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பில் தடுத்து வைத்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்.
இந்திய பிரஜையின் வாக்குமூலத்திற்காமைய ஜனாதிபதியும் மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட அவரின் குடும்ப உறுப்பினர்களையும் கொலை செய்வதற்கு சதி திட்டம் தீட்டப்பட்டுள்ளமை தொடர்பில் நேற்று வெளிக்கொணரப்பட்டது. அவரின் வாக்குமூலம் பாரதூரமான ஒன்றாகும். இந்த விடயம் தொடர்பில் முறைப்பாடு செய்து கலந்துரையாடி பல நாட்கள் ஆகிவிட்டன. எனினும் அரசாங்கத்தின் ஊடாக எவ்வித தீவிர நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தடுத்து வைக்கப்பட்டுள்ள இந்திய பிரஜை தொடர்பான விசாரணை முன்னேற்றம் குறித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் ருவான் குணசேகர இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது தெளிவுபடுத்தினார். இந்திய பிரஜை 2017 ஜனவரி மாதம் இலங்கைக்கு வருகை தந்துள்ளார். அவருக்கு பணம் கிடைக்கும் முறை தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தெளிவான பதில் வழங்கப்பட்டிருக்கவில்லை. அதனால் அவருக்கு பணம் கிடைத்த விதம் தொடர்பில் விசாரணை மேற்கொள்ள வேண்டிய தேவையுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் அது தொடர்பில் விசாரணை மேற்கொள்கிறது. கொலை சூழ்ச்சி தொடர்பில் எவ்வித விடயத்தையும் குறித்த இந்திய பிரஜை வெளிக்கொணரவில்லை. நாமல் குமார நடத்திய ஊடக சந்திப்பு தொலைபேசி கலந்துரையாடல்களுக்கு அமைய ஊடகங்களில் இடைக்கிடையே வெளியான தகவல்களுக்கு அமைய சிலர் மீது அச்சுறுத்தல் காணப்படுவதாக இந்திய பிரஜைக்கு விளங்கியுள்ளது. அது தொடர்பில் வினவவே அவர் நாமல் குமாரவின் வீட்டுக்கு சென்றுள்ளார். ஏ தனுனு நிசா ஏகன விமசன்னாய் ஓஹு நாமல் குமாரகே நிவசட கியே அவஸ்தா கிஹிபேகதி கியே. இதேவேளை கைது செய்யப்பட்டுள்ள இந்திய பிரஜை தொடர்பில் இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் இன்று ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இந்த விடயத்தை பாரதூரமானதாக கவனத்தில் கொண்டு அவரால் இலங்கை அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள தகவல்களுக்கு அமைய குறித்த நபரின் பின்புலம் தொடர்பில் ஆராயுமாறு இந்திய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ளவர்கள் கடந்த 2000 தொடக்கம் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த விடயம் தொடர்பில் இலங்கை அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பவம் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்கு முழுமையான ஆதரவு வழங்குவதை சான்றுப்படுத்துவதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் ஆலயம் விடுத்துள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உலக சுற்றுலா தினத்தை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள வடமாகாண சுற்றுலா கண்காட்சி இன்று ஆரம்பிக்கப்பட்டது. இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி சபை, வடமாகாண சுற்றுலா பணியகம் மற்றும் யாழ் பல்கலைக்கழகம் ஆகியன இணைந்து சுற்றுலா கண்காட்சியை ஏற்பாடு செய்துள்ளன. யாழ் மாநகர சபை மண்டபத்தில் 3 நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் திறந்து வைத்தார். மிக கூடிய அளவிலான சுற்றுலா மையங்களும் புராதன சின்னங்களும் வரலாற்று பதிவுகளும் இங்கு மற்றும் இன்னொரு பாரம்பரிய கலை கலாச்சார விழுமியங்களும் காணப்படுகின்றன. அவற்றை முறையாக வரிசைப்படுத்தி நமது புராதன சின்னங்களின் வரலாற்று பதிவுகளை சுற்றுலா பயணிகள் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் காட்சிப்படுத்தப்பட வேண்டும். சரித்திரம் சில இடங்களில் பிறழ்வாக எடுத்துரைத்து வரப்படும் இக்காலகட்டத்தில் நமது பாரம்பரியத்தின் உண்மை நிலை உலகிற்கு எடுத்துக்காட்டப்படுவது அத்தியாவசியமாகின்றது. மேலும் வடபகுதியை சுற்றி வரவுள்ள மணற்பாங்கான கடற்கரைகள் சிறந்த சுற்றுலா தலங்களாக மாற்றப்படலாம். வடபகுதியில் உள்ள சப்த தீவு கூட்டங்களில் நெடுந்தீவு ஒரு சிறந்த சுற்றுலா தலமாக மாற்றப்படலாம். மத ரீதியான சுற்றுலா, வைத்திய சிகிச்சை சார்பான சுற்றுலா, சூழல் சார்ந்த சுற்றுலா, கலாச்சார சுற்றுலா, இயற்கை காட்சி சுற்றுலா என்று பலவிதமான சுற்றுலா சாத்தியங்கள் வடமாகாணத்தில் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. இவை பற்றியெல்லாம் நமது சுற்றுலா பணியகம் கருத்தில் எடுத்து அபிவிருத்தி பணிகளை மேற்கொண்டு வருகின்றது. கொழும்பில் 11 இளைஞர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள முன்னாள் லெப்டினன்ட் கமாண்டர் சந்தன பிரசாத் ஹெட்டியாராச்சி எதிர்வரும் 10 திகதி வரை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். கொழும்பு கோட்டை பதில் நீதவான் சட்டத்தரணி தீமனி பெத்தேவல முன்னிலையில் சந்தேக நபர் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து விளக்கமறியல் நீடிப்பு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நாட்டிலிருந்து தப்பிச் செல்வதற்கு உதவி புரிந்து ஆலோசனை வழங்கியதாக கூறப்படும் பாதுகாப்பு பிரிவின் தலைமை அதிகாரி அட்மிரல் ரவீந்திர விஜயகுணரத்னவை எதிர்வரும் சில தினங்களுக்குள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைத்து வாக்குமூலம் பதிவு செய்ய உள்ளதாகவும் மன்றுக்கு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பெறப்படவுள்ள வாக்குமூலத்திற்கு அமைய அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர். நிலவும் வறட்சி காரணமாக நீர்நிலைகளில் நீர் வற்றியுள்ளதை அடுத்து முதலிகள் மக்கள் குடியிருப்பிற்குள் நுழைவதாக வவுனியா பூத்தோட்ட பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனர். சுமார் 6 நீளமான முதலையொன்று வவுனியா பூந்தோட்டம் கல்லூரி வீதியில் உள்ள வீடொன்றின் வளாகத்திற்குள் இன்று காலை புகுந்துள்ளது. முதலையை அவதானித்தவர்கள் முதலையை பிடித்து மரம் ஒன்றில் கயிற்றினால் கட்டி வைத்துள்ளனர். வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டு அவர்களிடம் முதலை ஒப்படைக்கப்பட்டது. தொடர்வது விளையாட்டுச் செய்தி. இளையோருக்கான ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரை முன்னிட்டு இலங்கை கிரிக்கெட் அணி கடந்த சில நாட்களாக கடும் பயிற்சிகளில் ஈடுபட்டது. 15 வீரர்கள் கொண்ட இலங்கை குழாத்தில் யாழ் மத்திய கல்லூரியின் செல்வராசா மதுஷன் இடம்பெற்றுள்ளார்.
19 வயதுக்குட்பட்ட ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் 29ஆம் தேதி பங்களாதேஷில் ஆரம்பமாக உள்ளது. 8 அணிகள் பங்கேற்கும் இந்த போட்டித் தொடரில் இலங்கை அணி பி பிரிவில் போட்டியிடுகின்றது. பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஹாங்காங் ஆகியன பி குழுவில் போட்டியிடும் ஏனைய அணிகளாகும். இந்தியா, ஆப்கானிஸ்தான், நேபாளம், ஐக்கிய அரபு ராஜ்யம் என்பன ஏ குழுவில் இடம்பெற்றுள்ளன. இலங்கை அணி தனது முதல் போட்டியில் எதிர்வரும் 29ஆம் தேதி பங்களாதேஷ் அணியை எதிர்த்தாட உள்ளது. இந்த போட்டிக்கான 15 வீரர்கள் கொண்ட இலங்கை குழாத்தில் யாழ் மத்திய கல்லூரியின் செல்வராசா மதுஷன் இடம்பெற்றுள்ளார். நேஷனல் கோச்சஸ் கூட இந்த ஏசிய கப்ல ஃபீலிங் கொஞ்சம் கற்றுக்கிறோம். ஃபீலிங் அண்ட் ஜிம்மும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் அது கூட செஞ்சிருக்கோம். ஏசியா கப்ல எனக்கு விளையாட சான்ஸ் கிடைக்கும் பட்சத்தில் எனது திறமை வழிகாட்டுவேன் என்று. இங்கிலாந்துக்கு எதிரான கிரிக்கெட் தொடருக்கான இலங்கை அணியின் தலைவராக தினேஷ் சந்திமால் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த குழாத்தில் ஆஞ்சலோ மேத்யூஸுக்கு வாய்ப்பு அளிக்கப்படவில்லை. இங்கிலாந்துக்கு எதிரான சர்வதேச ஒருநாள் மற்றும் 20-20 தொடருக்கான இலங்கை குழாம் இன்று மாலை அறிவிக்கப்பட்டது. 15 வீரர்கள் கொண்ட இந்த குழாத்தில் உப்புல் தரங்க, சதீர சமரவிக்ரம, நிரோஷன் திக்வெல்ல, தனாஞ்சயரி சில்வா, தசுன் ஷானக, திசர பெரேரா, அகில தனாஞ்சய, துஷ்மந்த சமீர, லசித் மாலிங்க, நுவான் பிரதீப், குசால் ஜனித் பெரேரா ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். குசால் மெண்டிஸ், திமுத் கருணாரத்ன, சுராங்க லக்மால், ஷெஹான் மதுஷாங்க, ஜெஃப்ரி வேண்டசே ஆகியோர் மேலதிக வீரர்களாக பெயரிடப்பட்டுள்ளனர். இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் 10ஆம் தேதி ஆரம்பமாக உள்ளது. ஓர் அணியாக இணைந்து போட்டிகளை வெற்றிக் கொள்வது எப்படி என்பதை ஆராய உள்ளோம். வீரர்களை பேச வேண்டாம், வீரர்களுக்கான பொறுப்பை ஏற்கின்றோம். ஒழுக்கத்தை மீறி செயற்படும் வீரர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும். எமக்கும் தோல்வியடைய விருப்பமில்லை. 2017 முதல் இதுவரை 22 ஒருநாள் இன்னிங்ஸ்களில் 888 ஓட்டங்களை பெற்று தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் கூடுதல் ஓட்டங்களை பெற்ற வீரராக பதிவான முன்னாள் அணித் தலைவரான ஆஞ்சலோ மேத்யூஸ் ஒருநாள் மற்றும் 20-20 அணியிலிருந்து நீக்கப்பட்டமை எந்த அளவுக்கு நியாயமான தீர்மானம் என்பது சந்தேகத்துக்குரியதாகும். 2015 உலக கிண்ண தொடருக்கு பின்னர் 51 வீரர்களை இடையிடையே பரிசீலிக்கும் இலங்கை கிரிக்கெட் அதிகாரிகள் உரிய பொறுப்புக்கு பதிலாக சகல பொறுப்புகளையும் ஆஞ்சலோ மேத்யூஸ் மீது மாத்திரம் சுமத்துகின்றமை எந்த அளவுக்கு நியாயமானது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தியறிக்கை நிறைவடைகின்றது. மீண்டும் சந்திக்கலாம் நியூஸ் ஃபர்ஸ்டின் 10:30 பின்னிரவு பிரதான செய்தியில். வணக்கம்.